வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் கத்தோலிக்க திருமறை என்னும் பாடத்திலே தரம் பத்திற்கான பாடப்பரப்பினை கற்க உள்ளோம். அந்த வகையில் பத்தாம் தரத்தில் அலகு 5 ஞான இலக்கியம் என்னும் பாடப்பரப்பினை இன்று நான் உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றேன். இந்த ஞான இலக்கியம் என்னும் பாடத்தினை கற்பதற்கு முன்னராக ஞான இலக்கியம் அமைந்துள்ள தேர்ச்சி மட்டம் கற்றல் பேறு என்பவற்றை நோக்குவோம். தேர்ச்சியாக திரு விபிலியம் தொடர்பான விளக்கத்தை பெற்று அன்றாட வாழ்க்கையில் பலன் பெறுவர். அதாவது திரு விபிலியம் தொடர்பான விளக்கத்தை பெற்று அன்றாட வாழ்க்கையில் பலன் பெறுவர். தேர்ச்சி மட்டமாக முதலாவது தேர்ச்சியில் 5வது பகுதியாகிய தேர்ச்சி மட்டம் ஞானமும் நீதியும் நிறைந்தவர்களாய் வாழ்வர். ஞானமும் நீதியும் நிறைந்தவர்களாய் வாழ்வர். இந்த ஞான இலக்கியம் என்னும் அழகினூடாக நீங்கள் அடைய இருக்கும் கற்றல் பேறுகளை நோக்கின் எபிரேய ஞானத்தை பற்றிய தகவல்களை கோவைப்படுத்துவீர்கள். இந்த ஞானம் என்றால் என்ன, இந்த இலக்கியங்கள் யாவை என்பதை கற்பதனூடாக அது தொடர்பான தகவல்களை நீங்கள் கோவைப்படுத்துவீர்கள். நன்மையானவற்றை தெரிவு செய்வதில் ஞானம் உள்ளவர்களாக செயலாற்ற வேண்டுமென விவாதிப்பீர்கள். ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். கோவையை பயன்படுத்தி தகவல்களை ஆக்கங்களாக முன்வைப்பீர்கள். ஞானம் உள்ளவர்களாக செயற்படுவீர்கள். ஞானம் உள்ளவர்களாக குழுவினரின் பங்களிப்போடு செயற்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளே, இந்த ஞான இலக்கியம் என்னும் அழகினூடாக நீங்கள் இத்தகைய கற்றல் பேறுகளை அடைய இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நாம் இந்த ஞான இலக்கியத்தை கற்பதற்கு முன்னராக நான் உங்களுடன் ஒரு இருவருக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நிக்சன் ஜூலியன் என்பவர்கள் ஒரே வகுப்பில் கற்கும் மாணவர்கள். இவ்விருவரும் தாங்கள் கல்வி கற்று முடித்த பின்னர் தாங்கள் அடைய இருக்கும் தொழில் விடயம் தொடர்பாக, அதாவது எதிர்காலம் தொடர்பாக முன்னரே திட்டம் தீட்டியிருந்தனர். அந்த வகையில் நிக்சன் தான் கல்வி கற்று முடித்ததும் எவ்வளவுக்கெவ்வளவு விரைவாக பணம் சம்பாதிக்கலாமோ அவ்வளவுக்கு பணம் சம்பாதித்து ஓர் பணக்காரனாக வர வேண்டும் என்று எண்ணினான். அவ்வாறு அவர்கள் கல்வி கற்று முடித்த பின்னர் நிக்சன் தவறான வழிகளில் சென்று பணம் சம்பாதித்து விரைவில் செல்வந்தனானான். ஜூலியன் தனக்கு கிடைத்த தொழிலை கொண்டு திருப்தி அடைந்தவனாக அவனது வாழ்வை அமைத்து கொண்டான். இந்த நிக்சன் நிறைந்த செல்வமுள்ளவனாக வாழ்ந்த போதிலும் அவனது வாழ்க்கையில் சற்றேனும் அமைதியில்லை, மகிழ்ச்சி இல்லை. அவன் அமைதியை தேடி மகிழ்ச்சியை தேடி அவனுடைய வாழ்வில் பலவிதமான சங்கடமான சூழ்நிலைகள் தோன்றின. ஆனால் ஜூலியன் அவனது வாழ்வு அமைதி நிறைந்ததாக சந்தோஷம் மிக்கதாக இருப்பதைக் கண்டு இந்த நிக்சன் ஜூலியனிடம் தான் இவ்வளவு பணத்தை சம்பாதித்த போதிலும்
தன்னுடைய வாழ்வில் எந்த விதமான அமைதியோ சந்தோஷமோ இல்லை. ஆனால் உனக்கு அவ்வளவு பொருளாதார சூழ்நிலைகள் சரியாக அமைந்து விடாவிட்டாலும் உனது வாழ்க்கையானது எவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கின்றது அதை எண்ணி நான் கவலைப்படுகின்றேன். ஏன் எனக்கு இவ்வளவு நிம்மதி இல்லை என்று கூறினான். பிள்ளைகளே, இந்த உரையாடலில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் விடயத்தை நோக்குவோம். இந்த இருவரும் ஒரே தரத்தில் கல்வி கற்று ஒன்றாக தொழில் முயற்சியில் ஈடுபட்டவர்கள் ஆவர். ஆனால் இவ்விருவரில் நிக்சன் தவறான வழியில் சென்று அவனது வாழ்க்கை நிம்மதி அற்று காணப்படுகின்றது. இதில் நல்ல வழியை தேர்ந்து கொண்டவனாக ஜூலியன் காணப்படுகின்றான். அவன் நேரிய பாதையில் இறைவனுக்குரிய செயலில் ஈடுபட்டதால் அவனது வாழ்வு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக அமைந்தது. ஆம் மாணவர்களே, இவ்விதம் நாங்கள் இந்த கதையின் மூலமாக அல்லது இருவருக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலின் மூலமாக நாம் இறைவனுக்கேற்ற நேரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடிகின்றது. அவ்வாறு நேரிய வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுவதே ஞானமாகும். ஆகவே பிள்ளைகளே, இந்த ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பதற்கு என்ன வரைவிலக்கணத்தை கூறலாம் என்று நோக்குகின்ற பொழுது, ஞானம் என்பது நன்மையிலிருந்து தீமையை பகுத்தறிந்து நன்மை செய்வதே ஞானமாகும். அதாவது, நன்மையிலிருந்து தீமையை பகுத்தறிந்து நன்மை செய்வதே ஞானமாகும். இந்த ஞானம் தீமையை நாங்கள் பகுத்தறிந்து நன்மையை வாழ்வில் கடைபிடித்து கடவுளுக்கு உகந்த நேரிய வாழ்க்கை வாழ்வதையும் குறிக்கின்றது. ஆகவே எமது வாழ்வில் நன்மை எது, தீமை எது, நான் எதை செய்ய வேண்டும், தீமையை தவிர்த்து நன்மையை நாடி செயற்பட்டு இறைவனுக்குரிய நேரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஞானம் எமக்கு எடுத்து கூறுகின்றது. இந்த ஞானமானது வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் தார்மீகமாகவும் நடத்துவதற்கு மக்களை தூண்டுகின்றது. அதாவது, வாழ்க்கையை வெற்றிகரமானதாகவும் தார்மீகமாகவும் நடத்துவதற்கு எங்களை தூண்டுவது இந்த ஞானமாகும். அது சமூக நிர்வாகத்தை போன்று வாழ்க்கையின் பொருளையும் எல்லைகளையும் எமக்கு விளக்கி நிற்கின்றது. பிள்ளைகளே, ஞானம் என்பது நன்மையை நாங்கள் தேடி செயற்படுவதை குறிப்பதை நாங்கள் இங்கு நோக்குகின்றோம். அந்த வகையில் பழைய ஏற்பாட்டில் ஞானம் பல இடங்களில் சித்தரித்து காட்டப்படுவதை காணலாம். பழைய ஏற்பாட்டில் ஞானம் என்பது அங்கு பல இடங்களில் வருவதொன்றாக காணப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டில் ஞானம் என்பதற்கு பயன்படுத்தும் எபிரேய சொல் கொக்மா என்பதாகும். இந்த கொக்மா என்பதன் பொருள் என்ன? கொக்மா என்றால் வெற்றிகரமாகவும் ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சத்தாலும் திருச்சட்டத்தின்படி வாழ்க்கை நடத்த கிடைக்கும் ஆற்றலாகும். எனவே பிள்ளைகளே, ஞானம் என்பதற்கு அங்கு பயன்படுத்துகின்ற எபிரேய சொல் கொக்மா. இது ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சத்தாலும் வெற்றிகரமாகவும் திருச்சட்டத்தின்படி வாழ்க்கை நடத்த கிடைக்கும் ஆற்றலாகும். பிள்ளைகளே,
கடவுளே இந்த ஞானத்தின் ஊற்று. கடவுளே இந்த ஞானத்தை மானிடர் ஒவ்வொருவருக்கும் வழங்குகின்றார். எனவே கடவுள் பால் மனிதர் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கமாகும். நாளடைவில் மறைநூல் அறிஞரின் செல்வாக்கால் திருச்சட்டமே ஞானமாக கருதப்பட்டது. இந்த பழையற்பாடுகளில் நாங்கள் பல இடங்களில் ஞானம் என்பதை நோக்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் அரசர்களுடைய வரலாறு குறிப்பிடத்தக்கதொன்றாகும். அந்த வகையில் அரசர்களாக சவுல், தாவீது, சாலமோன் ஆட்சி காலம் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாகும். இந்த அரசர்களில் தாவீது அரசன் இறைவனுக்கு மிகவும் விரும்பத்தக்கவர். இந்த அரசன் பலவிதமான சேவைகளால் மக்களுக்கும் விரும்பத்தக்க ஓர் அரசனாக செயற்பட்டவர். நீங்கள் தாவீதை பார்த்தீர்களானால் தாவீது அரசன் சிறு வயதில் மந்தைகளை மேய்க்கும் சிறுவனாக இருந்தவன். அவன் இசையிலே அதிக நாட்டமுள்ளவனாக இருந்ததும் உங்களுக்கு தெரிந்த விடயமாகும். இந்த சிறுவனையே இறைவன் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் தலைவனாக அரசராக தேர்ந்து கொண்டார். இந்த தாவீது அரசன் இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை நடத்தி அவர் இறைவனுக்கு ஓர் ஆலயத்தையும் கட்டும் முயற்சியில் ஈடுபட்டவர். ஆனால் இறைவன் அதை உன் மகன் சாலமோனே கட்டுவான் என்று பணித்தார். இந்த தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு ஞானம் கிடைக்குமாறு இறைவனிடம் வேண்டினார். சாலமோன் ஞானத்தோடு நடந்து கொள்ளுமாறு அவருக்கு இறுதி அறிவுரையும் வழங்கினார். அதற்கேற்ப சாலமோனும் ஞானத்தை மட்டுமே விரும்பினார். அவருடைய வாழ்க்கையில் அவர் வேறு எதற்கும் இடம் கொடாது ஞானத்தை சிறப்பாக விரும்பியவராக காணப்படுகின்றார். அதுவும் அவருக்கு நிறைவாகவே அருளப்பட்டது. சாலமோனின் வரலாற்றை நோக்குகின்ற பொழுது சாலமோன் மன்னன் இறைவனிடம் ஞானம் என்ற கொடையை நிறைவாக விரும்பி பெற்ற ஒருவர் ஆவார். அவரது வரலாற்றில் அவர் இறைவனுக்கு பலவிதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு எருசலேம் ஆலயத்தை கட்டும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டவர். அவரே இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் எருசலேம் ஆலயத்தை சிறப்பாக கட்டி மக்களுக்கு வழிபடுவதற்கு ஏற்ற சூழலை அமைத்து கொடுத்தவர். இந்த எருசலேம் ஆலயம் இல்லாத நிலையில் அவர்கள் தொழுகை மேடுகளில் தங்கள் பலிகளை செலுத்தி வந்தார்கள். அந்த வகையில் சாலமோன் மன்னனும் கிபியோன் மலை உச்சிக்கு சென்று அங்கு தொழுகை மேட்டில் இறைவனுக்கு பலி செலுத்தினார். இந்த கிபியோன் மலையில் அமைந்துள்ள தொழுகை மேடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. அங்கு சாலமோன் அரசன் சென்று 1000 பலிகளை செலுத்தினான் என்று கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் இறைவன் சாலமோனுக்கு கனவில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும், கேள் என்னிடம் என்று கேட்கின்றார். அந்த வேளையில் சாலமோன் அரசன் ஆண்டவரே, எனது தந்தையின் பார்வையில் அவருக்கு நீர் தயவு காண்பித்திருக்கின்றீர், அவர் நேரிய வழியில் மக்களை நடத்துவதற்கு நீர் துணை செய்திருக்கிறீர், அந்த வகையில் அடியனையும் என் தந்தையின் அரியணையில் இருத்தி
என்னை அலங்கரித்திருக்கிறீர். ஆனால் நான் சிறு பிள்ளை. இந்த மக்களோ கணக்கெடுக்க முடியாத மாபெரும் தொகையினர். ஆதலால் நான் இந்த மக்களுக்கு நீதியை கற்பிப்பதற்கும் அவர்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் எனக்கு ஞானத்தை தந்தரலும் என்று வேண்டினார். இறைவன் சாலமோன் அரசன் தன்னிடம் செல்வத்தையோ புகழையோ பட்டம் பதவிகளையோ கேட்காமல் ஞானத்தை மட்டுமே விரும்பி கேட்டதால் அதை அவருக்கு நிறைவாகவே கொடுத்தார். மீண்டும் பிள்ளைகளே, இறைவன் அவரிடம், நீ செல்வத்தையோ பட்டம் பதவிகளையோ புகழையோ எதையும் என்னிடம் கேட்கவில்லை. ஞானம் ஒன்றே மக்களுக்கு நீதி செலுத்துவதற்கு கேட்டிருக்கின்றாய். ஆகவே அது உனக்கு நிறைவாகவே அருளப்படும் என்றும், அது மட்டுமல்ல, நான் உனக்கு செல்வத்தையும் உனக்கு சிறப்பாக தருகின்றேன் என்றும், அத்துடன் உனக்கு நீடிய ஆயுளையும் தருகின்றேன் என்றும் கூறினார். இவ்வாறு இறைவனிடம் ஞானத்தை விரும்பி கேட்டு அதை கொடையாக பெற்று சாலமோன் அரசன் இஸ்ரேல் மக்களுக்கு நீதி செலுத்தி வந்தான். அவனது நீதி தீர்ப்பு மக்கள் மத்தியில் மிகவும் நன்மையான தீர்ப்பாக மாறியது. எல்லோரும் அவரிடம் நீதிக்காக நீதியை கேட்டு வருகை தந்தனர். அந்த வகையில் சாலமோன் அரசனின் நீதி தீர்ப்பிற்கு ஓர் எடுத்துக்காட்டாக நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கதையை கூற இருக்கின்றேன். அது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஓர் விடயமாகும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளே, சாலமோன் அரசனிடம் ஒரு குழந்தை இருக்கின்றது. இரண்டு தாய்மார்கள் அதன் அருகில் இருக்கின்றனர். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஓர் கதையாகும். ஓரிடத்தில் இரண்டு விலை மாதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் ஒருத்தி ஓர் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளுக்கு ஆண் குழந்தையொன்று பிறந்தது. அதன் பின்னர் மூன்று நாட்களுக்கு பிறகு மற்ற பெண்ணும் ஓர் குழந்தையை, ஆண் மகவை பெற்றெடுத்தாள். இந்த இருவரை தவிர அவர்களது இல்லத்தில் வேறு யாருமே இல்லை. ஒரு நாள் ஓர் பெண்ணின் குழந்தை இறந்தது. அவள் அந்த இறந்த குழந்தையை மற்ற பெண்ணின் இடத்தில் வைத்துவிட்டு அவளது குழந்தையை தான் எடுத்துக்கொண்டாள். இந்த பெண் தூக்கம் கலைந்து பார்த்தபோது தனது அருகில் குழந்தை இறந்து கிடப்பதை கண்ணுற்றாள். விடிந்ததும் தனது குழந்தை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த பெண்ணிடம், இது எனது குழந்தை அல்ல, உன்னுடைய குழந்தை இறந்து கிடக்கின்றது, நீ வைத்திருக்கும் குழந்தைதான் என்னுடையது என்று கேட்கின்றாள். ஆனால் அந்த பெண்ணோ, இது என்னுடைய குழந்தை, இறந்த குழந்தைதான் உன்னுடையது என்று கூறுகின்றாள். எனவே இருவருக்கும் இடையில் குழந்தைக்காக, உயிரோடு இருக்கும் குழந்தைக்காக அவர்கள் இருவருமே வாதாடுகின்றனர். ஈற்றில் அவர்களுக்கு அந்த வாதாட்டம் பலன் கொடுக்க முடியாது போகவே இருவரும் சாலமோன் அரசனிடம் நீதி தீர்ப்பிற்காக செல்கின்றனர். சாலமோன் அரசனிடம் வந்து நடந்த விவரத்தை இருவருமே கூறுகின்றனர். சாலமோன் அரசன், என்ன ஆச்சரியம், ஒரு குழந்தைக்கு இரண்டு தாய்மார் கேட்கின்றனரே என்று கூறி அவர் குழந்தை யாருடையது என்ற உண்மையை அறிய முற்படுகின்றார். இந்த இறந்த குழந்தையின் தாயார், இது தன்னுடைய குழந்தை அல்ல என்று வாதாடுகின்றார். ஆனால்
மற்ற பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு இல்லை இதுதான் என்னுடைய குழந்தை இறந்த குழந்தையே அவளுடையது என்று வாதாடுகின்றார் இருவரும் வாதாடிக்கொண்டிருக்கும் பொழுது சாலமோன் அரசன் தன்னுடைய சேவகர்களிடம் ஓர் வாளை கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார் உடனே சேவகர்கள் வாளை கொண்டு வந்து கொடுத்ததும் சாலமோன் அரசன் இந்த குழந்தையை சரி பாதியாக வெட்டுங்கள் வெட்டி இருவருக்கும் ஆளுக்கு பாதி கொடுங்கள் என்று கூறுகின்றார் உடனடியாக அந்த குழந்தையின் உண்மையான தாய் ஐயோ வேண்டாம் அரசரே இந்த குழந்தை எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இந்த குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்று கூறி அதை அவளிடமே கொடும் அந்த குழந்தை உயிரோடு இருக்கட்டும் என்று கதறி அழத் தொடங்கினாள் மற்ற பெண் இல்லை அரசரே இந்த குழந்தையை பாதியாக வெட்டுங்கள் இந்த குழந்தை எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறினாள் உடனே மன்னர் இந்த குழந்தை கொல்ல வேண்டாம் என்று அழுது கொண்டிருக்கும் அந்த பெண்ணிடம் கொடுக்கும்படியாக கூறி இவளே உண்மையான தாய் என்று கூறினார் இந்த தீர்ப்பை கேட்ட சபையின் அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் இந்த தீர்ப்பு பிள்ளைகளே ஓர் இலகுவானது அல்ல இவ்வாறு சாதாரணமாக தீர்ப்பு கொடுக்க முடியாது சாலமோன் அரசன் குழந்தையை வெட்டி தீர்ப்பு கூறினார் வெட்டும்படியாக கூறினார் அந்த தீர்ப்பு தான் அவருக்கு ஞானம் உதவி செய்தது அவர் இவ்வாறு தீர்ப்பு சொல்வதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது அவர் இறைவனிடம் இருந்து வேண்டி பெற்ற ஞானமாகும் இந்த வகையில் சாலமோன் மன்னனிடம் எல்லோரும் தீர்ப்பு கேட்பதற்காக அவருடைய ஞானத்தை கேட்பதற்காக அதை பார்ப்பதற்காக வருகை தந்தனர் சாலமோன் அரசனுடைய புகழ் இஸ்ரேல் மக்களிடத்திலும் அதற்கு வெளியிலும் பரவத் தொடங்கியது பல இடங்களிலும் இந்த செய்தி பரவிய பொழுது சேவா நாட்டு அரசி ஒருத்தி சாலமோன் மன்னனுடைய ஞானம் பற்றியும் அவருடைய தீர்ப்பு குறித்தும் கேள்விப்பட்டாள் ஆனால் அவள் தான் நேரடியாக சென்று சாலமோன் மன்னனிடம் பல கேள்விகளை கேட்டு அவரை சோதித்து அறிய வேண்டும் என்று எண்ணினாள் அதற்காக அவளுடைய நாட்டிலிருந்து பலவிதமான பொருட்களுடனும் அழகு சாதன பொருட்களுடனும் பல வகையான பொருட்களோடு அவரிடம் வந்து சேர்ந்தாள் வந்து சாலமோன் அரசனிடம் பல கேள்விகளை கேட்டாள் சாலமோன் அரசனும் இந்த சேபா நாட்டு இளவரசியின் எல்லாவிதமான கேள்விகளுக்கும் தக்க பதிலளித்தார் அவள் கேள்விகளை கேட்டு முடித்ததும் சாலமோன் மன்னன் அரசியிடம் இவ்வளவு தானா நீ கேட்க நினைத்த கேள்விகள் அல்லது இன்னும் இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது அவள் அரசரே நான் உம்மை பற்றி பல செய்திகள் அறிந்திருக்கின்றேன் உனது ஞானத்தை பற்றியும் உமது அரண்மனையில் ஞானத்தோடு செயற்படும் நிலைகள் பற்றியும் நான் அறிந்திருக்கின்றேன் ஆனால் நான் இங்கு வந்து சேர்ந்த போதுதான் நான் அறிந்த விடயங்கள் மிகவும் சொற்பமானவை இங்கு எவ்வளவோ விடயங்கள் நடக்கின்றன நீர் ஞானத்தோடு செயற்படுவது ஆச்சரியமாக இருக்கின்றது என்று கூறி உமது மனைவியர் கொடுத்து வைத்தவர்கள் உன்னுடைய மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் எல்லோரும் நட்பேறு பெற்றவர்கள் உனது நாட்டு மக்கள் நட்பேறு பெற்றவர்கள் என்று கூறி தான் கொண்டு வந்த பரிசு பொருட்கள் யாவற்றையும் அவருக்கு கொடுக்கின்றாள் சொல்லப்படுகின்றது பிள்ளைகளே அவர்களுடைய வரலாற்றில் சாலமோன் அரசனுக்கு சேவா நாட்டு அரசியிடமிருந்து வந்த பரிசு பொருட்கள் போல வேறு எந்த இடங்களிலும் இருந்து வரவில்லை என்று கூறப்படுகின்றது அவ்வளவுக்கு அவள் இந்த அரசி
சாலமோன் மனனுடைய ஞானத்தை கேட்டு வியப்பொற்று பல பரிசு பொருட்களை அரசருக்கு கொடுத்திருக்கின்றார். அரசரும் அந்த பரிசு பொருட்களை வைத்து எருசலேம் ஆலயத்திற்கு தேவையானவற்றை அதன் மூலமாக செய்திருக்கின்றார். பிள்ளைகளே, இவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி பல இடங்களிலும் இருந்து அவரது ஞானத்தை கேட்பதற்காக மக்கள் வருகை தந்தனர். இவ்விதம் பழைய ஏற்பாட்டில் அரசர்கள் நூலை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அவருடைய ஞானம் வெளிப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், அவர் இறைவனிடம் ஞானம் கேட்ட சந்தர்ப்பம் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. அரசர்கள் முதல் நூலில் 7 அதிகாரத்தில் நாங்கள் இந்த தாய்க்கு தீர்ப்பு கொடுத்த விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்று இந்த அரசர்கள் முதல் நூலில் சேபா நாட்டு அரசி அவரிடம் வந்து ஞானத்தை கண்டடைந்த விடயத்தை 10 அதிகாரத்தில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்விதம் பிள்ளைகளே, முதலாம் அரசர் நூலில் இந்த சாலமோன் மன்னனுடைய வரலாற்றில் அவர் ஞானத்தோடு மக்களை வழிநடத்திய வரலாற்றை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த ஞானமானது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த ஓர் வரமாகும். அந்த வரத்தை அவர் இறைவனிடமே விரும்பி கேட்டார். தந்தை தாவீது அவருக்கு கற்பித்தது போன்று அவரும் அந்த ஞானத்தை அடைவதற்கு விருப்பம் கொண்டு இறைவனிடம் விரும்பி கேட்டார். இதிலிருந்து நாம் அறிவது யாது பிள்ளைகள்? நாமும் இந்த ஞானம் என்ற கொடையை விரும்பி கேட்க வேண்டும். இந்த ஞானம் என்பது என்ன? வெறும் புத்தியோ அல்லது பரீட்சையில் நாங்கள் சித்தி அடைவதையோ குறிப்பதல்ல. மாறாக அது நன்மை செய்து எமது வாழ்வில் நாம் இறைவனுக்கு உரிய நேரிய வாழ்க்கை நடத்துவதை குறிக்கின்றது. இந்த ஞானம் என்பது பிள்ளைகளே தூய ஆவியின் கொடைகளுள் ஒன்று. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, தூய ஆவியின் கொடைகளை பற்றி நீங்கள் பல இடங்களில் கற்றிருக்கின்றீர்கள். பிள்ளைகளே, இந்த ஞானம் என்பது தூய ஆவியின் கொடைகளுள் ஒன்றாகும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, தூய ஆவியின் கொடைகள் பற்றி நாங்கள் பல இடங்களில் கற்றிருக்கின்றோம். தூய ஆவியின் கொடைகளாக நாம் அறிவு, புத்தி, ஞானம், விமரிசை, பக்தி, திடம், தேவபயம் என்ற 7 கொடைகளை குறிப்பிடலாம். இந்த 7 கொடைகளும் தூய ஆவியினால் எமக்கு அருளப்படுபவை. அவற்றில் ஓர் கொடைதான் பிள்ளைகளே இந்த ஞானமாகும். இந்த ஞானம் என்பது எமக்கு அருளப்படும் அறிவையும் நிறைவு செய்வதொன்றாகும். எனவே பிள்ளைகளே, நாம் எமது அறிவை நிறைவு செய்வதற்கும் ஞானம் என்ற கொடையை விரும்பி கேட்க வேண்டும். இந்த ஞானம் என்ற கொடையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தினமும் செபித்தல் வேண்டும். நாம் இதுவரை பொதுவாக ஞானம் என்றால் என்ன என்று நோக்கினோம். அந்த வகையில் ஞான இலக்கியத்தை நாம் நோக்குகின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று இந்த ஞானம் எமது வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் தார்மீகமாகவும் நடத்துவதற்கு மக்களை தூண்டுகின்றது. இதுவே ஞான இலக்கியத்தின் முக்கிய நோக்கமாகும். சமூக நிர்வாகத்தை போன்று வாழ்க்கையின் பொருளையும் எல்லைகளையும் எமக்கு விளக்கி கூறுகின்றது. இறைவனுக்கு விருப்பமுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த ஞானம் பற்றிய கருத்துக்கள் எமக்கு உதவுகின்றது. இந்த ஞானம் பற்றி நாம் நோக்கியது போன்று ஞானத்தின் பிரிவுகளை நோக்குவோம். எபிரேய ஞானத்தின் பிரிவுகள் ஆவன.
இங்கு நான்கு வகை பிரிவுகள் காணப்படுகின்றன. எபிரேய ஞானத்தின் பிரிவுகளாக முதலாவது குடும்பம் மற்றும் கோத்திர ஞானம், இரண்டாவது அரச சபை ஞானம், மூன்றாவது ஆன்மீக ஞானம், நான்காவது அன்றாட வாழ்க்கைக்குரிய ஞானம். எபிரேய ஞானத்தின் பிரிவுகள் நான்காக காணப்படுகின்றது. அதாவது குடும்பம் மற்றும் கோத்திர ஞானம், அரச சபை ஞானம், ஆன்மீக ஞானம், அன்றாட வாழ்க்கைக்குரிய ஞானம். பிள்ளைகளே, இந்த நான்கு பிரிவுகளையும் நாம் சற்று விளக்கமாக நோக்குவோம். உங்களுடைய கடந்த கால வினாக்களை நாம் பார்க்கும் இடத்து இந்த ஞானம் பற்றிய பிரிவுகளுக்குள் பல வினாக்கள் தரப்பட்டுள்ளன. எனவே பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஒவ்வொரு பிரிவுகளையும் நீங்கள் நன்றாக விளங்கி கற்க வேண்டும். இதில் முதலாவது பிரிவாகிய குடும்பம் மற்றும் கோத்திர ஞானம் என்றால் என்ன என்று பார்ப்போம். அதாவது இந்த குடும்பம் மற்றும் கோத்திர பாதுகாப்புக்கான சம்பிரதாயங்களும் சட்டத்திட்டங்களும் இந்த பகுதியில் காணப்படுகின்றன. குறிப்பாக பிள்ளைகளே, நாம் ஞான இலக்கிய நூல்களில் ஒன்றான சீராக்கின் ஞானம் என்ற நூலில் அதிகாரம் மூன்றில் பல விடயங்கள் குடும்ப வாழ்வு பற்றிய, நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல விடயங்கள் அங்கு காணப்படுகின்றன. அந்த நூலில் நாங்கள் பார்த்தால் எமது வாழ்வில் நாம் பெற்றோர் மட்டில் என்ன கடமைகளை கொண்டிருக்க வேண்டும், எமது வாழ்வில் தாழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, செருக்கு வேண்டாம் என்றும் அதை இறைவன் கண்டிக்கின்றார் என்றும், ஏழைகளுக்கு நாம் இறங்குதல் வேண்டும் என்றும் பலவிதமான ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. அடுத்ததாக பிள்ளைகளே, அரச சபை ஞானம். இந்த இரண்டாவது பகுதியில் அரச நிர்வாகம் மற்றும் ஏனைய நிர்வாகம், கோத்திரங்களை இலக்கு வைத்து இளைஞர்களை பயிற்றுவித்தல் அதனுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. இங்கு ஒரு சமூக நிர்வாகத்தை எவ்வாறு நடத்தலாம், அதற்கு எவ்வாறு இளைஞர்களுக்கு வழிகாட்டலாம் என்பதை பற்றிய அறிவுரைகள் இந்த பகுதியில் காணப்படுகின்றன. இங்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு சீராக்கின் ஞான நூலில் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முதல் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரையான வார்த்தைகளில் நாங்கள் இந்த இளைஞர்கள் நண்பர்களிடத்தில் எவ்விதம் நட்பு கொள்ள வேண்டும், அந்த நட்பினூடாக அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு விளங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. பிள்ளைகளே, அடுத்ததாக எபிரேய ஞானத்தின் மூன்றாவது பிரிவாகிய ஆன்மீக ஞானம். இந்த ஆன்மீக ஞானம் என்பது வாழ்க்கையின் உட்பொருள், அங்குள்ள பிரச்சனைகள், பிரபஞ்சம் பற்றிய எண்ணக்கருவின் துணையோடு செய்யும் பகுப்பாய்வை குறிக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அவற்றை நாம் எவ்வாறு வெற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பது குறித்து இந்த பகுதியில் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் முன்வைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பிள்ளைகளே, ஜோபுவின் கதையை நாம் இதற்கு உதாரணமாக கூறலாம். அடுத்ததாக பிள்ளைகளே, நான்காவது வகை அன்றாட வாழ்க்கைக்குரிய ஞானம். இதை மக்கள் ஞானம் என்றும் குறிப்பிடலாம். இங்கு ஒருவர் அன்றாட வாழ்விலே சந்திக்கும் நிகழ்வுகள் பற்றிய அறிவுரைகள் அடக்கப்படுகின்றன. சிறப்பாக நீதிமொழிகள் நூலில் அதிகாரம் ஆறு தொடக்கம் இருபத்தி ஐந்து பகுதிகளில் பல அறிவுரைகளும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்படுகின்றன. அங்கு காணப்படும் நல்லுரைகளாக
நாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. கயவனின் போக்கு எமக்கு தீமையை தரும். கடவுளுக்கு வெறுப்பானவை எவை? கற்பு நெறி வலுவாமை நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? சாலமோனின் நீதிமொழிகள் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கு காணப்படுகின்றன. எனவே பிள்ளைகளே, இந்த எபிரேய ஞானத்தின் நான்கு பிரிவுகளும் எமது வாழ்க்கைக்கும் பல கற்பித்தல்களை தருகின்றன. அவற்றை நாம் கற்று எமது வாழ்வையும் இறைவனுக்கேற்ற வகையில் அமைத்து கொள்ள எமக்கு இது வழிகாட்டுகின்றது. அடுத்ததாக பிள்ளைகளே, நாம் ஞான இலக்கியத்தில் அடங்கும் நூல்களை நோக்க வேண்டும். ஞான இலக்கியத்தில் அடங்கும் நூல்களாக ஏழு நூல்கள் தரப்படுகின்றன. அந்த ஏழு நூல்களும் ஒன்று ஜோபு, இரண்டாவது திருப்பாடல்கள், மூன்றாவது நீதிமொழிகள், நான்காவது சபை உரையாளர், ஐந்தாவது இனிமை மிகு பாடல், ஆறாவது சாலமோனின் ஞானம், ஏழாவது சீராக்கின் ஞானம். இந்த ஞான இலக்கியத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் வகைகளில் ஒன்று ஞான இலக்கியமும் ஆகும். இந்த ஞான இலக்கியத்தில் ஏழு நூல்கள் அடங்குகின்றன. இந்த நூல்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக எமக்கு ஞானத்தை எடுத்து எம்புகின்றது. அந்த வகையில் ஜோபு நூலானது இந்த ஞான இலக்கியத்தில் மிகவும் தலை சிறந்ததாக இந்த ஜோபு நூல் காணப்படுகின்றது. அந்த நூலின் சுருக்கமாக இந்த ஜோபு என்பவர் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்த ஓர் மனிதர். அவருக்கு இறைவன் எல்லாவிதமான செல்வங்களையும் சொத்து சுக போகங்களையும் அருளினார். ஆனால் சாத்தான் இறைவனுடைய அனுமதியுடன் ஜோபுவை சோதிக்க முற்படுகின்றான். இறைவனும், நீ எதை கொண்டு ஜோபுவை சோதித்தாலும் அவர் என்னிடமிருந்து விலக மாட்டார் என்று கூறினார். ஆனால் சாத்தான் ஜோபுவிடம் சோதித்த போது அவர் படிப்படியாக தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் இழந்தே செல்கின்றார். முதலில் அவருடைய சொத்துக்கள், பட்டம் பதவிகள், பிள்ளைகள், அவருடைய மனைவி, நண்பர்கள் எல்லோரையும் இழக்கின்றார். இறுதியாக அவர் உடல் நலத்தையும் இழக்கின்றார். ஆனால் எதையும் இழந்தாலும் அவர் இறைவன் மேல் கொண்ட விசுவாசத்தில் சற்றேனும் தயங்கவில்லை. அவருடைய மனைவியும் நண்பர்களும் அவரிடம், இறைவன் உம்மை சோதித்தது காணாதா, நீர் விலக வேண்டும் என்று கேட்ட போதும் அவர் அதற்கு இணங்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் பிள்ளைகளே, ஒருவர் செய்த பாவமே துன்பங்களுக்கு காரணம் என்ற பின்னணி காணப்படுகின்றது. அந்த வகையில் அவருடைய மனைவியும் நண்பர்களும், நீர் செய்த பாவமே உம்முடைய துன்பத்திற்கு காரணம் என்பது அவர்களுடைய கருத்தாக அமைகின்றது. ஆனால் ஜோபு அதை மறுத்து தனது வாழ்க்கையில் தான் இறைவனுக்கு ஏற்புடையதாகத்தான் வாழ்ந்தேன், ஆனால் எனது துன்பத்திற்கு நான் செய்த பாவம் காரணம் அல்ல என்று கூறி அவர் இறைவனிடம் தொடர்ந்து விசுவாசமாக இருக்கின்றார். ஈற்றில் இறைவன் அவர் இழந்த எல்லாவற்றையும் அவருக்கு இருமடங்காக திருப்பி கொடுப்பதை காண முடிகின்றது. இதுதான் பிள்ளைகளே ஜோபுவின் கதை. ஆகவே பிள்ளைகளே, எமது வாழ்விலும் துன்பங்கள் துயரங்கள் வருத்தும் போது நாம் இறைவன் மேல் கொண்ட விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது என்பதை இந்த கதை எமக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்ததாக திருப்பாடல் நூலை நாம் சுருக்கமாக நோக்கின் இந்த திருப்பாடல் நூலானது அங்கு பலவிதமான பாடல்கள் காணப்படுகின்றன. இது இஸ்ரேல் மக்களுடைய வழிபாட்டில் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வந்ததொன்றாகும். இயேசுவும் இந்த திருப்பாடல்களை தனது வழிபாடுகளில் பயன்படுத்தியுள்ளார். இந்த திருப்பாடல்களை புதிய ஏற்பாட்டில் பல
மறைநூல் வாக்குகளாக நாங்கள் காணக்கூடியதாகவும் உள்ளது. எனவே பிள்ளைகளே, இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றிலும் அவர்களுடைய வழிபாட்டிலும் கிறிஸ்தவ வழிபாட்டிலும் இந்த திருப்பாடல்கள் மிகவும் சிறப்பிடத்தை பெறுகின்றன. அடுத்ததாக பிள்ளைகளே, நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகளில் நாம் காணக்கூடியது ஒருவருடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது போன்ற ஆலோசனைகளும் அறிவுரைகளும் காணப்படுகின்றன. அடுத்த பாடலாக சபை உரையாளர் நூல் அமைகின்றது. இந்த சபை உரையாளர் நூல் ஓர் கற்பனை கதைகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. ஓர் ஞானி தன்னுடைய சிந்தனைகளில் இவ்வுலக வாழ்க்கைகள் எல்லாமே வீண், எல்லாம் வீணிலும் வீண் என்று அவர் கற்பனை பண்ணி அவருடைய சிந்தனை போக்கை நாம் அங்கு காண முடிகின்றது. ஞான இலக்கியத்தில் ஒன்றாகிய இனிமை மிகு பாடல் மிகவும் சிறந்தோர் பாடலாகும். இது காதர் கவிதைகளின் தொகுப்பாக காணப்படுகின்றது. பிள்ளைகளே, நாம் பல்வேறு சமயங்களில் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவை பல கவிதைகள் காதல் பாடலாக உணர்த்தி நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அவ்வாறு இங்கும் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவை காதல் பாடல்களாக இந்த நூல் எடுத்து இயம்புகின்றது. அடுத்ததாக சாலமோனின் ஞானம். இங்கு சாலமோனின் ஞானத்தில் சிறப்பாக நாம் எவ்விதம் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகள் கூறப்படுகின்றது. சீராக்கின் ஞான நூலிலும் பலவிதமான அறிவுரைகளும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இந்த ஞான இலக்கியங்கள் ஏழும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வை எவ்விதம் வாழ வேண்டும் என்பதற்கு இது வழிகாட்டியாக அமைகின்றது. ஞான இலக்கியத்தின் குறிக்கோளும் ஆன்மீகமும் என்ற பகுதியை நோக்குவோம். இந்த ஞான இலக்கியத்தின் பிரதான குறிக்கோள் அறிவு சார்ந்த முயற்சிகளை விட நீதியாகவும் நேர்மையாகவும் சரியான முறையிலும் மக்களை ஊக்குவித்து இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை நடத்த அவர்களுக்கு வழிகாட்டுவதாகும். இதுதான் பிள்ளைகளே இந்த ஞான இலக்கியத்தின் பிரதான குறிக்கோள். அதாவது அறிவு சார்ந்த முயற்சிகளை விட நீதியாகவும் நேர்மையாகவும் சரியான முறையிலும் மக்களை ஊக்குவித்து இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை நடத்த அவர்களுக்கு வழிகாட்டுவதாகும். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்ற பிள்ளைகளே, சமூக நிர்வாகம், வாழ்க்கையின் குறிக்கோள், அதன் எல்லைகள் என்பவை இங்கு தெளிவுபடுத்தப்படுகின்றன. இந்த விடயங்கள் கடவுளுக்கு பிரியமான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ உறுதுணையாக அமையும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வாழ்க்கை முறையில் நாங்கள் எவ்விதம் வாழ வேண்டும் என்பதற்கு சாலமோன் அரசன் ஓர் சிறந்த உதாரணமாகும். அவரை நடமாடும் ஓர் பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகின்றது. அவ்வளவிற்கு அவர் இந்த ஞானத்தை சிறப்பான முறையில் வாழ்ந்து தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். இது எமக்கு சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்வாக அமைகின்றது. அடுத்ததாக பிள்ளைகளே, இந்த ஞான இலக்கியம் அந்த இலக்கியத்தில் காணப்படுகின்ற நூல்களில் இந்த ஞானம் பற்றிய போதனைகள் முன்வைக்கப்பட்டுள்ள இலக்கிய அமைப்புகளை நோக்குவோம். பழைய ஏற்பாட்டில் ஞானம் பற்றிய கருத்துக்கள் வெவ்வேறு முறைகளில் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த இலக்கிய அமைப்பு முறையை நோக்கின் அங்கு இந்த ஞான இலக்கியங்களில் பழமொழிகள், அறிவுரைகள், கதைகள், கற்பனைகள், பாடல்கள் என்று
பல்வேறுபட்ட இலக்கிய வடிவங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பல மொழிகள் பலவற்றை நாம் நீதிமொழிகள் நூலில் காணக்கூடியதாக உள்ளது. பலவிதமான அறிவுரைகளை எமக்கு சீராக்கின் ஞானம் என்ற நூல் எடுத்து எம்புகின்றது. ஜோபு கதை மிகவும் சிறந்ததாக கதை அமைப்பிற்கு எடுத்துக்காட்டானதாக காணப்படுகின்றது. கற்பனைகளை சபை உரையாளர் நூலில் நாம் காணக்கூடியதாக உள்ளது. பாடல்களுக்கு இனிமை மிகு பாடல்கள் எமக்கு சிறந்த இலக்கிய வடிவமாக உள்ளது. இந்த ஞான இலக்கியத்தினுள் இவ்வாறான பெருமதி வாய்ந்த இலக்கிய அம்சங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே பிள்ளைகளே, நாம் இந்த ஞான இலக்கியத்தில் காணப்படுகின்ற போதனைகள் ஒவ்வொன்றும் எமது அன்றாட வாழ்விற்கு பல அர்த்தங்களை கொடுப்பதாக அமைந்துள்ளது. எனவே பிள்ளைகளே, எமது அன்றாட வாழ்க்கையில் நாம் ஞானமுள்ள முறையில் செயற்படுவதென்பது நாளாந்த வாழ்வில் நல்லவற்றை மட்டும் தெரிந்தெடுத்து வாழுகின்ற வாழ்க்கையாகும். நாம் இவ்வாறு வாழ்வதற்கு இறை வல்லமையின் ஊடாக மாத்திரம்தான் வாழ முடியும். ஆதலால் நாம் அத்தகைய வாழ்வு வாழ்வதற்கு நாம் இறை வேண்டலில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று ஞான இலக்கியத்தில் ஒன்றாகிய நீதிமொழிகள் கூறுகின்றது. எனவே பிள்ளைகளே, நாம் எமது வாழ்வில் நாளாந்தம் இந்த ஞானத்தை பெற்று எமது வாழ்க்கையை இறைவனுக்குரிய வாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டும். இந்த ஞான இலக்கியம் என்ற அழகின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட விடயங்களாக ஞானம் என்றால் என்ன, இந்த ஞானத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய சாலமோன் அரசனுடைய வாழ்க்கை சம்பவங்கள், இந்த ஞான இலக்கியத்தின் நூல்கள், எபிரேய ஞானத்தின் பிரிவுகள், இந்த ஞான இலக்கியத்தின் மூலம் எமது அன்றாட வாழ்க்கைக்கு பெற்றுக்கொண்ட பல்வேறுபட்ட படிப்பினைகளை நாம் இந்த அலகின் மூலமாக கற்றிருக்கின்றோம். இந்த கற்றுக்கொண்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாம் மதிப்பீட்டு வினாக்கள் மூலமும் கடந்த கால வினாக்கள் மூலமும் திரும்பவும் மீட்டு பார்ப்போம். முதலாவது வினாவாக பிள்ளைகளே, ஞானம் என்பது யாது? நாளாந்த வாழ்வில் நாம் நன்மை தீமையை பகுத்தறிந்து நன்மையை நாடுவதே ஞானம் ஆகும். ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றிய இடம் யாது? கிபியோன் மலை உச்சி. சாலமோன் இறைவனிடம் ஏன் ஞானம் நிறைந்த உள்ளத்தை கேட்டார்? அதாவது மக்களுக்கு நீதி செலுத்தவும் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கும் அவர் ஞானத்தை இறைவனிடம் கேட்டார். ஞானம் என்ற கொடையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தினம் தோறும் செபிக்க வேண்டும். ஞானம் என்ற சொல்லுக்கான எபிரேய சொல் யாது? கொக்மா. இந்த கொக்மா என்பதன் பொருள் யாது? வெற்றிகரமாகவும் ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சத்தாலும் திருச்சட்டத்தின்படி நேரிய வாழ்க்கை நடத்த தூண்டுவதே இந்த கொக்மா என்பதன் பொருளாகும். எபிரேய ஞானத்தின் பிரிவுகள் யாவை? நான்கு பிரிவுகளாக பிள்ளைகளே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குடும்பம் மற்றும் கோத்திர ஞானம், அரச சபை ஞானம், ஆன்மீக ஞானம், அன்றாட வாழ்க்கைக்குரிய ஞானம். ஞானமுள்ள முறையில் செயற்படுவது என்ன?
ஞானமுள்ள முறையில் செயற்படுவதென்பது யாது? எமது நாளாந்த வாழ்வில் நல்லவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து வாழ்வதாகும். ஞானமுள்ள முறையில் செயற்படுவதற்கு நாம் யாது செய்ய வேண்டும்? நாளாந்தம் செபிக்க வேண்டும். எமது வாழ்வில் ஞானமுள்ள விதத்தில் செயற்பட்ட சந்தர்ப்பங்கள் ஐந்து தருக. பிள்ளைகளே, இந்த கேள்விகள் போன்று உங்களுக்கு இரண்டாவது வினாத்தாளில் கேள்விகள் வருவது குறிப்பிடத்தக்கது. ஞானமுள்ள விதத்தில் செயற்பட்ட சந்தர்ப்பங்கள். நாம் நல்ல நண்பர்களை தெரிவு செய்த போது காப்போது சாதாரணம், உயதரம் போன்ற பாடங்களை என்ன பாடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று தெரிவு செய்த போது எமது வாழ்வில் நாம் பலவிதமான முடிவுகளை எடுத்துக்கொண்ட போது எமது வாழ்வில் நாம் பெற்றோர் மட்டில் அவர்களுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றிய போது எமது வாழ்வை நாம் நேரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக உள்ள விடயங்களை வெற்றி கொண்ட போது இவ்விதமாக நாம் ஞானாந்த செயற்பாடுகளில் ஞானமுள்ள விதத்தில் செயற்பட்ட தன்மைகளை நாம் கூறலாம். பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொண்ட ஞான இலக்கியம் என்ற பகுதியை இந்த மதிப்பீட்டு வினாக்களின் மூலமாக மீட்டு பார்த்தோம். அடுத்ததாக கடந்த கால வினாக்களை நோக்குவோம். முதலாவதாக, உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தரலும். இவ்வாறு இறைவனிடம் செபித்தவர். இந்த வினா 2017 நான்காவது வினாவாக தரப்பட்டுள்ளது. இவ்விதம் செபித்தவர் தாவீது அரசன், சாலமோன் அரசன், பார்வோன் அரசன், ஏரோத் அரசன். யார் பிள்ளைகளே இவ்வாறு செபித்தவர்? சாலமோன் அரசன். இரண்டாவது வினா, கிபியோன் மலை உச்சியில் அமைந்துள்ள பலிப்பீடத்தில் பலி செலுத்த சென்றவர் யார்? இந்த வினா 2018 ஐந்தாவது வினாவாக வந்துள்ளது. கிபியோன் பிரதான மலை உச்சியில் பலி செலுத்த சென்றவர். முதலாவது விடை தாவீது அரசன், இரண்டாவது ஏரோத் அரசன், மூன்றாவது பிலாத்து அரசன், நாலாவது சாலமோன் அரசன். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, சாலமோன் அரசன். அடுத்த வினாவை நாம் நோக்குவோமானால், மூன்றாவது வினா, அநேகமாக சமுதாயத்தில் உயர் வகுப்பினருக்கு வழங்கப்படும் அறிவுரைகளை உள்ளடக்கிய எபிரேய ஞானத்தின் பிரிவு ஆவது. இவ்வினாவும் 2018 வினா இலக்கம் 6 அமைந்துள்ளது. பாருங்கள் பிள்ளைகளே, அடுத்தடுத்த வினா இந்த அலகிலேயே தரப்பட்டுள்ளதை நீங்கள் காண முடிகின்றது. இந்த வினாவிற்கான விடையை நோக்கும் போது, முதலாவது குடும்பம் மற்றும் கோத்திர ஞானம், இரண்டாவது அரச சபை ஞானம், மூன்றாவது ஆன்மீக ஞானம், நான்காவது அன்றாட வாழ்க்கைக்குரிய ஞானம். இந்த வினா அநேகமாக சமுதாயத்தில் உயர் வகுப்பினருக்கு வழங்கப்படும் அறிவுரைகளை உள்ளடக்கிய எபிரேய ஞானத்தின் பிரிவு ஆவது. அது அரச சபை ஞானம். இதற்கான விடை அரச சபை ஞானம். அடுத்த நான்காவது விடையாக, ஞான இலக்கியத்தில் அடங்கும் ஒரு நூல், 2019 வினா இலக்கம் 4 உள்ளது. ஞான இலக்கியத்தில் அடங்கும் ஒரு நூல், முதலாவது இனிமை மிகு பாடல், இரண்டாவது பாருக்காகும், மூன்றாவது புலம்பலாகும், நான்காவது ஜூடித்தாகும். இந்த 4 விடைகளிலும் ஞான இலக்கியத்தில் அடங்கும் ஒரு நூல் இனிமை மிகு பாடலாகும். பிள்ளைகளே, அடுத்த வினாவாக 5வது வினா,
இப்ரேய ஞானத்தின் பிரிவுகளில் வாழ்க்கையின் அர்த்தம், அதன் சிக்கல்கள், தீர்வுகள் பற்றிய கருத்தியலை உள்ளடக்கிய விளக்கத்தினை குறிப்பிடுவது. இவ்வினாவும் 2019 ஆண்டிலே 5வது வினாவாக தரப்பட்டுள்ளது. அதற்கான விடைகளாக 1வது அரச சபை ஞானம் என்றாகும், 2வது அன்றாட வாழ்க்கைக்குரிய ஞானம் என்றாகும், 3வது குடும்பம் மற்றும் கோத்திர ஞானம் என்றாகும், 4வது ஆன்மீக ஞானம் என்றாகும். இந்த வினாவிற்கான விடையாக ஆன்மீக ஞானம் என்றாகும். அடுத்ததாக பிள்ளைகளே, சுருக்கமான விடை தருக. உங்களுடைய வினாத்தாளின் 2வது பகுதியில் கட்டாய வினாவாகிய சுருக்கமான விடைகளில் ஓர் வினா, ஞான இலக்கிய நூல்கள் 2 பெயரெடுக. பிள்ளைகளே, இப்போது நடைபெறுகின்ற காப்போத சாதாரண வினாத்தாளாக 2020 வினா இலக்கம் 2 உள்ளது. இந்த 2வது வினா ஞான இலக்கிய நூல்கள் 2 பெயரெடுக. உங்களுக்கான 2 புள்ளிக்குரிய வினாவாக அமைந்துள்ளது ஞான இலக்கிய நூல்கள் 7. அதில் நீங்கள் 2 நூல்களை குறிப்பிடுவது சிறந்தது. அதாவது ஜோபு, திருப்பாடல், நீதிமொழிகள், சபையுரையாளர், இனிமை மிகு பாடல், சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம். ஆகவே பிள்ளைகள், இந்த 7 நூல்களில் நீங்கள் 2 எழுதுவது சிறந்ததாகும். பிள்ளைகளே, இத்தகைய வினாக்கள் இந்த ஞான இலக்கியம் என்ற பகுதிகளில் வந்ததை நீங்கள் நோக்கினீர்கள். ஆதலால் இந்த பகுதியின் ஊடாக இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க முடியுமாகியால் இந்த ஞான இலக்கியத்தினை சிறப்பாக கற்று வினாக்களுக்கு விடை அளிக்க வேண்டும். அத்துடன் இந்த ஞான இலக்கியம் என்ற பகுதி எமது வாழ்க்கைக்கும் நிறைய விடயங்களை கற்றுத்தருவதொன்றாகும். ஆகவே நாமும் எமது வாழ்வில் ஞானம் என்ற கொடையை இறைவனிடம் விரும்பி கேட்டு அதன் மூலமாக எமது வாழ்வை சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த அலகினை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.